Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nam enna paathom appadina eppadi oru rectangular pattern create pandrathu appadina nam vandu paathom. So hollow rectangular triangle na enna neenga vandu previous video la paathirupinga. So previous video paakama yaradhu straight and video paathitirukinga appadina so please neenga and video poi paathittu vanga so that nam further ah paaka pora concepts ellame ungalku innum rombave better ah clear ah puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி வந்துட்டு நாம ஒரு ஃபில்ட் ஸ்கொயர் எடுத்துட்டு வரது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம் ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம் சோ प्रीवियसா ஒரு 4 5 வீடியோஸ்க்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி ஒரு ஹாலோ ஸ்கொயர் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்த்தோம் சோ ஹாலோ ஸ்கொயர் அப்படினா ஒண்ணுமே இல்ல நீங்க நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 5 கொடுத்திருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு 5 ரோஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வந்து கிரியேட் ஆயிருக்கும் அந்த ஸ்கொயர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டர்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எம்டியா தான் இருக்கும் சோ இத தான் வந்துட்டு ஹாலோ ஸ்கொயர் அப்படினு சொல்லுவாங்க சோ இந்த பாட்டர்ன் தான் நாம எப்படி எடுத்துட்டு வருதுங்கறதை இந்த வீடியோல நாம வந்து பாத்துறோம் அதாவது இந்த கோட் ஸ்னிப்பட் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்த வீடியோல நாம வந்து பாத்துறோம் சோ இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இதுவே வந்து ஒரு ஃபில்ட் ஸ்கொயர் எப்படி எடுத்துட்டு வருது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம கோடிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஃபில்ட் ஸ்கொயர் எப்படி இருக்கும்ங்கறதை நாம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் So, filled square is இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 5 னு கொடுத்திருந்தாங்க அப்படினா சோ ஃபில்ட் ஸ்கொயர்ல இந்த மாதிரி தான் வரும் சோ வெறும் அவுட்டர்ல மட்டும் நமக்கு வந்து வராம நமக்கு வந்து உள்ளேயுமே நமக்கு வந்து ஸ்டார் வந்திருக்கும் சோ இந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து ஸ்டார்ஸ் பிரசன்ட் இருக்கு பாத்தீங்களா சோ இதுதான் வந்துட்டு ஃபில்ட் ஸ்கொயர் அப்படி நாம வந்து சொல்லுவோம் இப்போ யாராவது இந்த கோடுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்காம இந்த வீடியோ நீங்க ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு வந்துருங்க சோ பார்த்தா இந்த கோடுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராவும் ஈஸியாவும் புரியும் பிகாஸ் ஹாலோ ஸ்கொயரை பேஸ் பண்ணி தான் நாம வந்துட்டு இந்த ஃபில்ட் ஸ்கொயர் நாம வந்துட்டு எடுத்துட்டு வர போறோம் சோ அதனால இந்த கோட் ஸ்னிப்பட் உங்களுக்கு டீடைலா புரிஞ்சது அப்படினா சோ இது புரியிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் மேல ஐ பட்டன்ல தரேன் நீங்க வேணும்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சோ இப்போ இந்த ஃபில்ட் ஸ்கொயரை எடுத்துட்டு வரதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஒரு 3 to 4 கோட் ஸ்னிப்பெட்ஸ்ல நம்மளால இந்த கோட் வந்து எடுத்துட்டு வர முடியும் சோ அதனால எல்லா கோடுமே நான் வந்து ஒரே வீடியோல போட்டேன் அப்படினா உங்களுக்கு வந்துட்டு कंफ्यूज ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இது வந்து நான் வந்து ரெண்டு வீடியோவா நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கேன் So, one is part 1 அப்படினு போடுறேன் இன்னொன்னு வந்துட்டு part 2 So, சோ பார்க்கறவங்க கண்டிப்பா இந்த part 1 வீடியோ அதுக்கு அப்புறம் இந்த part 2 வீடியோ பாருங்க சோ part 1 வீடியோக்கு அடுத்து தான் part 2 வீடியோ இருக்கும் சோ இதுல வந்துட்டு இந்த ஃபில்ட் ஸ்கொயர் எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் एक्सप्लेन பண்ணிருப்பேன் சோ part 2 வீடியோல இருக்கக்கூடிய ரிமைனிங் மெத்தட்ஸ் நான் வந்து एक्सप्लेन பண்ணிருப்பேன் சோ ஒரே வீடியோல போட்டா கண்டிப்பா कंफ्यूज ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ பெட்டரா புரியாதுங்கிறதுக்காக தான் நான் ரெண்டு வீடியோவா நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கேன் சோ யாராவது இந்த ஃபில்ட் ஸ்கொயர் வீடியோ பாக்குறீங்க அப்படினா சோ யாராவது ஃப்ரெஷா இந்த வீடியோ இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ கண்டிப்பா நீங்க மறக்காம part 1 அண்ட் part 2 வீடியோவை நீங்க வந்து பாருங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து part 1 சோ part 1ல நமக்கு வந்து என்னென்ன மாதிரி கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால இந்த ஹாலோ ஃபில்ட் ஸ்கொயர் எடுத்துட்டு வரலாம்ங்கறதை நாம வந்து பார்க்கலாம் சோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோட் ஸ்னிப்பெட் சோ இந்த கோட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன தரேன் அப்படினா நான் வந்து 5 னு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் தரேன் சோ 5 னு கொடுத்துட்டு என்டர் தரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்ல வந்து அதே மாதிரி 5 ரோஸ் அண்ட் 5 காலம்ஸ்ல தான் எனக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் இருக்கு சோ ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 5 ஸ்டார்ஸ் இங்க இருக்கு சோ இப்படி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 ஸ்டார்ஸ் இருக்கு சோ அதே மாதிரி உள்ளேயுமே உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டார்ஸ்மே ஃபில் ஆயி வந்திருக்கு சோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினா சோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபில்ட் ஸ்கொயர் சோ இந்த அவுட்புட் தான் எப்படி வந்திருக்குங்கறத நாம வந்து ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்க போறோம் சோ லைன் பைலே நாம வந்து பார்க்கலாம் சோ எப்படி நமக்கு இந்த அவுட்புட் வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன தரேன் அப்படினா நம் அப்படினு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல இருந்து வேல்யூ வாங்குறேன் என்ன வேல்யூ வாங்குறேன் அப்படினா ஒரு நம்பர் வாங்குறேன் அது என்ன நம்பர் அப்படினா ஸ்கொயர் கிரியேட் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது சோ ஸ்கொயர்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட லெந்தும் சரி இதோட பிரெத்தும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ இந்த இடத்துல 5 ஸ்டார்ஸ் இருக்கு அப்படினா இந்த இடத்துல நமக்கு வந்து 5 ஸ்டார்ஸ் தான் இருக்கும் சோ ஸ்கொயர் வந்து எப்பயுமே ஒரு அன்ஈவன் ஷேப்ல நமக்கு வந்து இருக்காது ஸ்கொயரோட நாலு சைடுமே நமக்கு வந்துட்டு ஒரே வேல்யூ தான் நமக்கு வந்து இருக்கும் சோ இது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சது தான் சோ அதனால யூசர் கிட்ட இருந்து நாம அந்த 5ங்கற நம்பரை வந்து வாங்குறோம் சோ இந்த கோட் வந்து எல்லா நம்பர்ஸ்க்குமே செட் ஆகும்ங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ங்கற வேரியபிள் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வேல்யூ வாங்கியிருக்கேன் சோ உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்துட்டு ரெண்டு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணுவோம் எதுக்காக நெஸ்டட் ஃபார் அப்படின்னா ஒன்னு வந்துட்டு ரோல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்றதுக்காக இன்னொன்னு காலம் வைஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்றதுக்காக சோ ஒரு ஃபார் லூப் வந்து ரோ வைஸ் போறதுக்காக இன்னொரு ஃபார் லூப் வந்து காலம் வைஸ் போறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்றோம் இதுல ஐங்கற ஃபார் லூப் வந்து ரோவை டினோட் பண்ணும் ஜேங்கற ஃபார் லூப் வந்து காலம டினோட் பண்ணும் சோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்திருந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வீடியோஸ்ல நம்ம டீடைலா நாம இத பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம் சோ அதனால தான் இது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்துட்டு ரொம்ப டீடைலா சொல்லாம ஜஸ்ட் நான் அவுட்லைனா சொல்லிட்டு இருக்கேன் சோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்னு கொடுத்துருக்கேன் சோ நம்மள என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 5 இருக்கு அப்ப 0, 1, 2, 3,
ஃபோர் வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்கும். ஸோ அடுத்து ஃபார் ஜேயின் ரேஞ்சில் நம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளையும் ஃபைவ் இருக்குது. அப்போ 0, 1, 2, 3, 4 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 பாயிண்ட் பண்ணும், இங்கேயும் 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ லூப் உள்ளே வரும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாரை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு என் பேராமீட்டரில் ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை நம்மளுக்கு வந்து விட்டுரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்து இந்த லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ ஜீரோ விட்டுட்டு 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப உள்ளே வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு எம்டி ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப ஐட்ரேட் ஆகும், 2 பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டு எம்டி ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப ஐட்ரேட் ஆகிட்டு 3 பாயிண்ட் பண்ணும். 3 பாயிண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டார், அடுத்து ஐட்ரேட் ஆகும்போது 4 பாயிண்ட் பண்ணும். 4 பாயிண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சது. அடுத்து ஃபெச் பண்ணும்போது இந்த இடத்துல எலமெண்ட் இல்லாத காரணத்தினால ஃபோர்ல போட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பிரிண்ட் இந்த மாதிரி எம்டி பேரான்சிஸஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எம்டி கொடுத்துருந்தாலுமே சரி, இல்லை எம்டியாக இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்காம இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பேக் ஸ்லாஷ் என் கொடுத்தாலுமே சரி, நம்மளுக்கு வந்துட்டு கோடில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளோட கர்சரை அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பேக் ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பேக் ஸ்லாஷ் என் கொடுக்காம அந்த மாதிரி எம்டியாக கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பேக் ஸ்லாஷ் என் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோடு வந்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு இந்த ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், மெயின் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ 1 போய் பார்க்கும், 1 பார்க்கும்போது திரும்ப இந்த ஜே லூப் வந்துட்டு நம்மளுக்கு திரும்ப இதே மாதிரி 0 4 டைம்ஸ் நடக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். அப்போ 5 ஸ்டார்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, பேக் ஸ்லாஷ் என் வரும். ஸோ பேக் ஸ்லாஷ் என் வரும்போது கர்சர் அடுத்த லைனுக்கு வந்துடும். இப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2 போய் பாயிண்ட் பண்ணும். திரும்ப 0 4 வரைக்கும் 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 5 ஸ்டார்ஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, பேக் ஸ்லாஷ் என், ஸோ கர்சர் இங்கே வந்துடும். ஸோ அடுத்து இந்த 2 விட்டுட்டு 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 இருக்கும்போது 0-4 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 1, 2, 3, 4 5 ஐட்ரேஷன்ஸ் நடந்து இந்த ஸ்டார்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாதனால திரும்ப இந்த அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்த லைனுக்கு போகும்போது 4 நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ 0 4 வரைக்கும் 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 5 டைம்ஸ் நடக்கும்போதும் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, வெளியில் வந்துடும், பேக் ஸ்லாஷ் என் இருக்கும். ஸோ கர்சர் இங்கே போய் நிற்கும். அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இங்கே ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேட்டர்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபில்டு ஸ்டார்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கோட்ஸ் நிப்பட்ல நம்ம 5 நம்பர் கொடுக்காம நீங்கள் எந்த ஒரு நம்பர் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து வரும். ஸோ பாருங்கள், 6 கொடுத்தாலுமே 6 ரோஸ் அண்ட் 6 காலம்ஸில் ஸ்டார் வரும். நான் 3 கொடுத்தாலுமே 3 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸில் ஸ்டார் வரும். நான் வந்து 2 கொடுத்தாலுமே 2 ரோஸ் அண்ட் 2 காலம்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வரும். ஸோ அதனால் இந்த கோடு வந்துட்டு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக செட் ஆகும். ஸோ இது வந்துட்டு மெத்தட் 1. மெத்தட் 2 என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மெத்தட் 2. ஸோ இந்த மெத்தட் 2க்கு நான் கோட் எழுதுனதுக்கப்புறம் நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எப்படி இந்த ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் கோடில் நீங்கள் வந்துட்டு யூசர் கிட்டேருந்து நீங்கள் வந்து நம்பரை வாங்குவீங்க. அதாவது எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸில் பிரிண்ட் ஆகுனுங்கிறத யூசர் சொல்லுவாங்க. யூசர் சொல்கிற நம்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐட்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் கோடில் நம்ம வந்து பார்த்தது. ஸோ இந்த கோடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த கோட் நம்ம ரன் பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு 6 ரோஸில் தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 6 ரோஸ்ங்களில் பார்க்க முடியும். ஸோ 1st row, 2nd row, 3rd row, 4th row, 5th row, 6th row. ஸோ 6 உங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதனால அப்படின்ட்டு நாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோடு வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, எப்போல்லாம் யூசர் வந்துட்டு 6 அண்ட் 6 காலம்ஸில் ஒரு ஃபில்டு ஸ்கொயர் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் இந்த கோட் ஸ்னிப்பட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த கோடை வச்சுட்டு நாம் 5 அதாவது 5 வச்சு ஸ்டார்ஸ் எடுத்துகிட்டு வருதோ இல்லை வேற ஒரு நம்பர் வச்சு ஸ்டார்ஸ் எடுத்துகிட்டு வருதோ நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இந்த கோட் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 6 6 காலம்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். அது எதனால அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார் லூப்பில் நம்ம வந்து வேல்யூ வந்து இந்த இடத்துல கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 0-6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார் ஐன் ரேஞ்சில் உள்ளே போகும்போது 0-6 வேல்யூ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஃபார் ஜேஇன் ரேஞ்ச் 0-6 அப்படின்னா, ஸோ திரும்ப இந்த இடத்துல 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 பாயிண்ட் பண்ணும், இங்கேயும் 0 பாயிண்ட் பண்ணும். உள்ளே வரும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். இந்த ஐட்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக 6 டைம்ஸ் நடக்கும். ஸோ அப்போது இந்த 6 ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து பேக் ஸ்லாஷ் என் வந்து அடுத்த லைனுக்கு வரும். ஸோ அடுத்து 1 வரும். ஸோ 1 போயிட்டு திரும்ப இந்த 6 ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2 போகும். 2 போயிட்டு இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸும் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3 போகும். 3 போயிட்டு இத்தனை ஐட்ரேஷன்ஸ் நடந்து 6 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். அடுத்து 4 போகும். 4 போய் ஐட்ரேஷன் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இத்தனை ஸ்டார்ஸ் இருக்கும், இத்தனை ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் ஐட்ரேஷன்
ஃபிஃப்த்துக்கு போயிட்டு 0 to 5, அதாவது 6 times நடக்கும், 6 times ஐட்ரேஷன்ஸ் நடந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்து நம்ம ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும், நம்மளுக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கோட் வந்து நமக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ எப்பயுமே எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வரணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 6 rows தான் எனக்கு வரணும் அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் ஸோ யூசர்கிட்டருந்து வேல்யூ வாங்கி, ஸோ அதை அதுக்கப்புறமேட்டு ஐட்ரேஷனில் கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணாமல், இதே மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 0.6 கொடுத்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து வரும். பட் யூசர் தர நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போது இந்த கோட் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. நம்ம முன்னாடி பார்த்த அந்த இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கோட் தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு மெத்தட் 2. ஸோ இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அது என்ன மெத்தட், ஸோ இதில் கொஞ்சம் ஆல்டர் பண்ண மெத்தட் தான் அது. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட 3rd code. ஸோ 3rd code நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி ஒரு 3 to 4 lines ஆஃப் கோட் எழுதியிருக்கேன். ஸோ ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னா, எனக்கு அப்படியே ஒரு 5 rows எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ஸ் எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி போட்ட கோட் மாதிரியே தான் நான் வந்து இந்த இடத்துலையும் போட்டிருக்கேன். பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வேல்யூஸை நான் வந்து மாற்றிருக்கேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1.6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ 1.6 கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ரேஞ்சோட சின்டாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று வந்து ஸ்டார்ட் வேல்யூ, ஒன்று ஸ்டெப் வேல்யூ, ஒன்று எண்ட் வேல்யூ. ஸோ அந்த ஸ்டார்ட் வேல்யூவும் எண்ட் வேல்யூ தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன், எண்ட் வேல்யூ 6 கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, 1, 2, 3, 4, 5 அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஐட்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துலையும் 1 to 6 அப்படின்னா 1, 2, 3, 4, 5 தான் எடுக்கும். ஸோ இந்த 1 to 5, அதாவது 5 rows நாம் இந்த மாதிரி 1 to 5 அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம், இல்லை 0.1, 2, 3, 4. ஸோ இப்படியும் நாம் வந்து சொல்லலாம். ஸோ இப்படி சொன்னாலுமே நம்மளுக்கு வந்துட்டு 5 rows தான் வரும். ஸோ இந்த மாதிரி சொன்னாலுமே நம்மளுக்கு வந்து 5 rows தான் வரும். ஸோ இந்த இடத்துல நம்பர் 1 5 வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 0 to 4 வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ முன்னாடி போட்ட கான்செப்டில் நம்ம வந்துட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 0, அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ரேஞ்சோட ஃபஸ்ட் வேல்யூ வந்து 0 ஸ்டார்ட் பண்ணு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த கோடில் 1 ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ மற்றபடி 2 codes வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே பெருசாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் கொடுக்கலாம்ங்கிறத நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் எந்த வீடியோலுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டினதில்லை. ஸோ அதனால தான் ஜஸ்ட் இந்த ஃபில்டு ஸ்கொயருக்கு நம்ம ட்ரை பண்ணி காட்டலாமேங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த கோட்ஸ் நிப்பெட்டில் 0 ஃபங்க்ஷன் ஆகிற ஃபார் லூப் வந்து எப்படி அவுட்புட் கொடுக்கும், 1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல 1 to 6 கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ 5 இருக்குது. அப்போ வந்து எனக்கு 5 rows, 5 columns எனக்கு வந்து வந்திருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5 columns, 1, 2, 3, 4, 5 rows. ஸோ 5 இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த இடத்துல நான் 1.6 கொடுக்காம நான் 1.7 கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஸோ நம்ம முன்னாடி கோடில் போட்ட மாதிரி எனக்கு வந்துட்டு 6 rows எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒரு காலமும் இந்த இடத்துல இந்த ஒரு காலமும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இது எதனால அப்படின்னா, 1.7 கொடுத்துருக்கேன். ஸோ 1.7 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்கும். ஸோ டோட்டலாக 1 to 6 வரைக்கும் நம்மளுக்கு ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 6 rows நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபில்டு ஸ்கொயரை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய 2-3 methods. ஸோ இந்த மெத்தட்ஸ்லேயுமே காமனாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் ஃபார் லூப் தான். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப்பில் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை மாற்றுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி அவுட்புட்ஸ் வரும்ங்கிறத நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட part 1 வீடியோ வந்து முடியுது. ஸோ இது வந்துட்டு ஒரு பார்ட் தான். ஸோ இதோட ரிமைனிங் மெத்தட்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்மளால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டு ஸ்கொயரை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதை வந்து நான் part 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோட அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் இதோட கண்டினியூஷனாக இருக்கக்கூடிய part 2 வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கிளியராகவும் புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த கோட்ஸ் நிப்பட் வச்சு ஃபில்டு ஸ்கொயர் எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த கோட்ஸ் எல்லாமே கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.